யாருண்டு உலகிலே உம்மை போண்டு யாருண்டு உலகிலே உம்மை போண்டு கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை. ஒரு மனதோடு சேர்ந்து பாடுவோம். உங்க கிருபை தான் தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, இந்த காலை வேளையில் கிருபையே அப்பா, கிருபையே மாறாத கிருபையே. உடைக்கப்பட்ட என்னை உருவாக்கின கிருபை பாடுவோமா சேர்ந்து. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சோர்ந்து போன நேரங்கள், சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உற்சாகமாய் பாடுவோம். ஒன்றுமில்லாத நேரத்தில் எனக்கு உதவி செய்கிற தேவன் அவர்தான், யெகோவா சீரம் நம்ம உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஹல்லேலூயா. அவர் கிருபை இல்லைனா நாம் இல்லை, அவர் இறக்கம் இல்லைனா நாம் இல்லை அந்த பூமி மேலே. அவர் கிருபை எவ்வளவு உயர்ந்ததா இருக்கிறது உணர்ந்து நாம் பாடும்போது நிச்சயம்
உங்க கிருபை இல்லைனா நான் இல்லப்பா. உங்க கிருபை தான் என்னை ஜீவிக்க வைக்கிறது. உங்க கிருபை தான் இந்த பூமி மேல உயிரோடு இருக்க வைக்கிறது. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். இந்த கால தியானம், இயேசு பேசாமல் இருந்தார், எங்களோடு பேசுங்க ஆண்டவரே சொல்லி கண்களை முடிச்சு வைப்போம். கனம் நிறைந்த எங்கள் தேவனே, உம்மை போல நாங்கள் மாற, உம்முடைய செயல் ஒவ்வொன்றும் அது எங்களுடைய ஜீவியத்தில் பலனாய் மாற கற்றுக்கொள்ள, அதன்படி ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசுவி நாமத்தினால் பிதாவே, ஆமேன். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கேள்வி மேலே கேள்வி கேட்கிறாங்க. குற்றம் கண்டுபிடிக்க அவர் மேலே பொய் சாட்சிகளை சொல்கிறாங்க. இதை தூரந்து பேதுரு பார்க்கிறார். நேற்று தினத்தில் பார்த்தோம், கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும்போது அவரை கல்லறை பிடிக்கிறது போல வந்து பிடித்தார்கள். இந்த பூமியில் எந்த கோர்ட்டும் நைட்டில் தீர்ப்பு தர மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நைட்டோட நைட் நைட்டில் தீர்ப்பு கொடுத்தாங்க. இரவு நேரத்தில் இயேசு பேசாமல் இருந்தார். அவருக்கு விரோதமான சாட்சிகள் அதிகமாக இருக்கு, ஆனால் ஒன்று கூட உண்மை இல்லை. நீ தேவனுடைய குமாரன் தானா, நீங்கள் ஆணையிட்டு சொல்லும் சொல்லும்போது அவர் வாய் திறக்கிறார். பொய் சாட்சி நம்ம மேலே சொல்லும் போது, மற்றவர்கள் நம்ம மேலே அவதூறமாய் பேசும்போது, கோபம் உறுத்தும் போது நாம் பேசாமல் இருக்க முடிகிறதா? இயேசு நமக்கு உணர்த்துகிறார், பேசாமல் இருந்தார். ஏன் நம்மளால் முடியல? அமைதியாக இருக்க அது நம்மளால் கூடாமல் காரியமாக இருக்க. நம்ம விரோதமாக ஒருத்தர் பேசும்போது அவங்க ஒரு வார்த்தை என்றால் நாலு வார்த்தையான பேசணும், துடிக்கிறோமே. ஆனால் இயேசு உண்மையுள்ளவர், அவரில் எதுவும் ஒரு குற்றம் இல்லை. பொய் சாட்சி தான் சொல்கிறாங்க, ஆனால் அவர் பேசாமல் இருக்கிறாரு. இந்த அனுபவம் நமக்குள்ளே ஏன் இல்லை? நம்ம பேசுறதுனால விடுதலை ஆக்கப்படுவோமா? நம்ம நாம் நமக்கு நம்மை வழக்காடும் போது நம்ம வெற்றியை பெற்றுக்கொள்வோமா? உண்மை என்றைக்கும் ஜெயிக்கும். உண்மையை எந்த ஒரு பொய் சாட்சியும் வெற்றி கொள்ள முடியாது. நீ உண்மையாக இருந்தால், நீ பேசாமல் இருந்தாவே உனக்காக ஊர் பேசும். நீ உண்மையாக இருக்கும்போது உனக்காக தேவன் தூதர்களை அனுப்பி காரியங்களை செய்ய வைப்பார். அதுக்கு நம்ம முன்ன இருக்காமல் நடக்காமல் இருக்கலாம், உடனே நமக்கு தோன்றாமல் இருக்கலாம், ஆனால் ஏற்ற வேளையில் ஏற்ற சமயத்தில் அவர் உனக்காக பேசுவார். நீ தேவனுடைய குமாரன் தானா, சொல்லும். அவரை கேட்கும்போது அவர் இந்த கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன வார்த்தை பார்ப்போம்? மேத்யூ 26 ஃப்ரம் 64th verse. எஸ், இட் இஸ் ஆஸ் யூ சே, ஜீசஸ் ரிப்ளைட், பட் ஐ சே டு ஆல் ஆஃப் யூ, இன் த ஃபியூச்சர் யூ வில் சி த சன் ஆஃப் மேன் சிட்டிங் அட் த ரைட் ஹேண்ட் ஆஃப் த மைட்டி ஒன் அண்ட் கம்மிங் ஆன் த கிளவுட்ஸ் ஆஃப் ஹெவன். இது முதல கொனி மனுஷகுமாரு சர்வசக்துனி குடிபார்ஷமுன கூர்ச்சுண்டுட்டையும் ஆகாஷ மேகாருடை வச்சிட்டையும் மீறு சூத்துரணி செப்பகா. அதற்கு இயேசு, நீர் சொன்னபடித்தான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நீ சொன்னபடித்தான். என்ன சொன்னார் அவர்? நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதற்கு சொல்லுகிறான், நீ சொன்னபடி நான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தான். இது மாத்திரமல்ல, அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் மணவாளன் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். அன்றைக்கு கதறினாலும் கண்ணீர் விட்டாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. அதற்காக தான் இன்றைக்கு தேவன் இந்த வசனங்களை கொண்டு நம்மளோடு பேசுகிறார். அவர் நிச்சயமாய் வரப்போகிறார். அவர் நம்மளை அழைத்து செல்ல வரப்போகிறார். அப்போ இதுக்கு ரியாக்ஷன் அவங்க என்ன சொல்கிறாங்களா? நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குமோ அந்த நாட்களில் இருந்திருந்தால். ஆமாம், அப்போ இது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவ தூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே.
உண்மையை சொல்லும்போது அதை அங்கீகரிக்க மனதில்லை, அதை நம்ப மனதில்லை. தேவனை போற்றி மகிமைப்படுத்துகிறவங்களே விரோதமாக நிற்கிறார்கள். தேவனை ஆராதிக்க வேண்டிய முதல் ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவர்களே விரோதமாக நிற்கிறார்கள். ஆமாம், பக்தி முத்தி போனது, அவங்களுடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. தேவனை காணும்படி அவங்களுடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. ஆனால் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் அல்லாத நாம், எங்கேயோ ஒரு கிராமத்தில் குறுக்கிராமத்தில் பிறந்திருக்கிற நம்மை தேவன் ஆராதிக்கும்படி செய்தாரே, அவரை பார்க்கும்படி உணரும்படி தொழுது கொள்ளும்படி செய்தாரே. எத்தனை இன்பம், எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஒரு சந்தோஷம். ஆனால் அந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்தாராம், வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தேவதூசனம் உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள் மரணத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். இதெல்லாம் தேவனுடைய சித்தம்தான், ஆனால் அதை அங்கீகரித்து கொள்ள முடியல, ஆனால் அறியாமல் செய்கிறார்கள். தேவனோ சகலத்தையும் அறிந்திருக்கிறார், பேசாமல் இருக்கிறார். அப்போ என்ன செய்தாங்களாம் தெரியுமா, அப்போது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அரைந்து, ஒரு உன்னதமானவர் மகிமைக்குரிய பாத்திரம், முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள், கன்னத்தில் அரைந்தார்கள். மனித அவதாரமே, மனிதன் முழுவதமாய் அப்படியே சிராஷ்டாங்கமாய் அவரை பணிந்து கொள்ள தகுதியுள்ளவர், ஆராதனைக்குரியவராக இருக்கிறவர் முகம் மேலே துப்பினார்கள் என்றால் அவர் நமக்காக சகித்தாரே. நம்முடைய பாவங்களுக்காக, நம்ம மீட்கப்படணும்னு சொல்லி, ரட்சிப்பு நமக்கு வரணும்னு சொல்லி அவர் சகித்து நின்றாரே. போற்றக்குரியவர் பாவியினால் துப்பப்படுகிறாரே. துதிக்கு பாத்திரர் அவரை குற்றினார்களே, கருணை தேவனை கன்னத்தில் அரைந்தார்களே. நாம் சகிப்போமா, அதுக்கு பிறகு அவங்க அவரை அவமானப்படுத்துகிறாங்க. கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார் என்று ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். இது ஒரு சம்பவம் இங்கே நடக்கிறது. ஆனால் தேவன் முன்னதாக ஒரு காரியம் சொல்கிறார், உமக்காக நாங்கள் உயிரையே கொடுப்போம், உங்களுக்காக நாங்கள் நிற்போம் சொன்னவங்கெல்லாம் விட்டு ஓடிட்டாங்க. பேதுரு, நான் உங்களுக்காக நிற்பேன், உங்களுக்காக மறிக்க வேண்டும் என்றால் நான் மறிப்பேன், சீஷர்களால் அப்படியே சொன்னார்கள். என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு சொன்ன வார்த்தையை தேவன் ஞாபகம் ஊற்றுகிறார். தூர நின்று பார்க்கிறார், என்ன நடக்கிறது, முடிவு என்ன ஆகும். முடிவுக்காக ஏங்கி நிற்கிற பேதுரு ஒரு பக்கம் அவன் உட்கார்ந்து பார்க்கிறான். அப்போது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலீனனாகி இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள். அதற்கு நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்றான். முதல் கேள்வி, நீ இயேசுவோடு இருந்தவன் தானே, எனக்கு தெரியாது. ரெண்டாவது, அவன் வாசல் மண்டபத்திற்கு போன போயது வேறொருத்தி அவனை கண்டு, நீயும் இயேசுவோட கூட இருந்தவன் தானே. அங்கே அவர் என்ன பதில் சொல்கிறாரா, அந்த மனுஷனை நான் அறியேன் என்றார். தெரியாது, அறியேன் என்றான். அதை எப்படி சொன்னானா, ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். தெரியாது, அறியேன் என்று ஆணையிட்டு சொல்லுகிறான். சற்று நேரம், இப்போ இன்னொரு சம்பவம் நடக்கணும் இல்லையா, சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்களில் பேதுருவின் இடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். தேவனோடு இருந்தவர்கள், தேவனுடைய வார்த்தை கேட்டவர்கள், அற்புதங்களை பார்த்தவர்கள், அதிசயங்களை பார்த்தவர்கள், உண்ணவர்கள், ஓ அவரோட தங்கினவர்கள், அவரோடு இருந்தவர்கள், தெரியாது, அறியேன், உன்னுடைய பேச்சே காட்டி கொடுக்குதுப்பா, நீ நிச்சயமாய் அவரோட தான் இருந்த என்று மற்றவர்கள் சொல்கிறாங்க. நம்மளை பார்த்து மற்றவர்கள், நீ கிறிஸ்துவன் தான், நீ கிறிஸ்துவன், இப்படியெல்லாம் செய்யக்கூடாது மற்றவர்கள் சொல்லியும் அது உணராமல் இருக்கிறோமே.
அப்போது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். வா, உடனே சேவல் கூவிற்று, உடனே சேவல் கூவிற்று. அவன் உள்ளம் உடைகிறது அந்த சத்தத்தை கேட்டு. அவன் திரும்ப ரீகலெக்ட் ஆகுது மைண்டில், நான் தேவனை எப்படி மறுதளித்தேன், நான் எப்படி அறியலன்னு சொன்னேன், ஐயோ என்று அவனுடைய செவி அந்த காதனுடைய வழியில் அந்த சேவல் கூவுகிற சத்தம் போய் உயிர்ப்பிக்கிறது. அந்த காலை வேளையில் இந்த வசனங்கள் உன்னை உயிர்ப்பிக்கிறதா? உன் இருதயத்தில் குழைந்து விட்டு எரிகிறதா? நீ அவரை மறுதளித்து பாவத்தில் மூழ்கியிருக்கிறாயா? அவரை மறந்து பின்வாங்கி போனாயா? உனக்கு தேவன் ஜீவன் ஊற்றுகிறார். அந்த காலை வேளையில் உன்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார், உனக்கு என்ன தரிசனங்களை கொடுத்தார், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய உன்னை நம்பி ஊழியங்களை அற்புதங்களையும் அடையாளங்களையும் சாட்சியாக வைத்தாரே, வரங்களை கொடுத்தாரே. நீயோ மறுதளித்தாயே, அறியேன் என்றாயே, சபிக்கிறாயே, முறுமுறுத்தாயே. சேவல் மூலிமாய் உனக்கு உணர்த்துகிறார். அந்த சத்தம் காதுக்குள்ள போகும்போது ஜீவன் அடைய செய்வாராக. ஆமென். இவர் இன்னானதான் கடைசி வசனம் சொல்கிறது, இமிடியட்லி ஏ ரூஸ்டர் க்ரௌட் தென் பீட்டர் ரிமெம்பர் த வேர்ட் ஜீசஸ் ஹேட் ஸ்போக்கன் பிஃபோர் த ரூஸ்டர் க்ரௌட், யூ வில் டிசோன் மீ த்ரீ டைம்ஸ் அண்ட் ஹீ வெண்ட் அவுட் சைட் அண்ட் வெப்ட் பிட்டர்லி. கணக்க கோடி குயக்க முனுப்பு நீ உன்ன நெருகணி மும்மாறு செப்பிதுவனே ஏசு தனத்தோ அணின மாட்ட பேத்துரு ஞாபகம் தெச்சுக்கொனி வெளிப்பள்ளிக்கு போய் சந்தாபப்படி ஏடிச்சனும். அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்ற இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசைந்து அழுதான். உண்மையான மாறுதல் உள்ளத்திலிருந்து ஆரம்பிக்கும். உண்மையான மாறுதல் உன் கண்ணீரை வர வைக்கும். உண்மையான மாறுதல் உன் கல்லான மனிதம் கல்லான இருதயம் கூட உடைந்து அங்கீகரிக்கும். பேதுரு மனம் கசந்து அழுதானா? டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கால வேளையில் இயேசு உனக்கு தரிசனம் கொடுத்தது ஞாபகம் வருகிறதா? இயேசு உனக்கு வாக்கு கொடுத்தது ஞாபகம் வருகிறதா? இயேசு உன்னை ஊழித்துக்கு அழைத்தது உனக்கு ஞாபகம் வருகிறதா? எத்தனை முறை ஒப்பு கொடுத்தாய்? எத்தனை முறை ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் செய்கிறேன் நான் போகிறேன்னு சொன்னாய்? இதோ சேவல் கூவுகிறதை பேதுரு நினைவு தேவன் சொன்னதை நினைத்து கொண்டான், மனதில் நினைத்து கொண்டான். வெளியில் போய் மனம் கசந்து அழுதான். அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தாரே, மன்னித்து அங்கீகரித்தாரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் மன்னிக்க கூடாத எந்த பாவமும் இந்த பூமியின் மேலே இல்லை. அவர் மன்னிக்கிறாரே. மனம் திரும்புவாயா? அவர் சொன்னதை நினைப்பாயா? தொடர்ந்து ஓடுவாயா? உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறாரே. அர்ப்பணிப்போமா? மகா கணம் நிறைந்த எங்கள் தேவனே, பேதுருவைப் போல நாங்கள் நினைக்கும்படி அந்த வசனங்களை அந்த காட்சிகளை எங்களோடு பேசின காரியங்களை மறந்து போகிறது மனித கூட்டம் தேவனே நினைவு ஊற்றுங்க. நினைத்து உமக்காக ஓடும்படி அபிஷேகம் பண்ணுங்க. துளிர்க்கட்டும், அனல் வீசட்டும், இருதயத்தில் குழைந்து விட்டு எரியட்டும். உமக்காக தொடர்ந்து ஓடும்படி கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Thank you.